ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா, நீங்களும் ரோஜா தமிழ் டிவி யூடியூப் சேனல் மூலமா வருமானத்தை ஈட்டலாம். அது எப்படி அப்படின்னா, நீங்க ரோஜா தமிழ் டிவியினுடைய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க. ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வீடியோக்கள், 1 நிமிட வீடியோக்களை எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ரோஜா தமிழ் டிவி ஷார்ட்ஸில் போடுவோம். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை உங்களுக்கே கொடுப்போம், நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். இப்போவே நீங்கள் ரெடியாகுங்க. ரோஜா தமிழ் டிவிக்கு உங்களுடைய திறமைகள் உலகுக்கு தெரியும்படி எல்லாத்தையும் ஷூட் பண்ணி 1 நிமிடம் வரக்கூடிய வீடியோக்களை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் வெளியிட்டு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குறோம். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஒரு தீபாவளி விருந்து. ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க, நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடாங்கோடி ரசிகர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாருமே நல்ல வழியாக இருக்கணும், நல்லா கொண்டாடுங்க. அதே நேரத்தில் வந்து 2 வருஷமாக நம்ம கோவிட்ல ரொம்ப இதாக இருந்தோம். இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு நல்ல தீபாவளி, ஒரு சார் சொன்ன மாதிரி தலை தீபாவளின்னு புரிந்த எனக்கு அந்த மாதிரியாக இது பண்ணுறது நல்லா கொண்டாடுங்க. மக்கள் வந்து பட்டாசு வழி, அது என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதுக்கான தகுந்த மாதிரியாக நம்ம வழி பண்ணிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். ரொம்ப இது இல்லாமல் விபரீதங்கள் நடக்காத அளவுக்கு பசங்களை வழி பண்ணி நம்ம கொண்டாடுறது தான் நம்ம தீபாவளியோட நல்வாழ்த்துக்கள். இன்னும் தீபாவளி பற்றி நம்ம சொல்ல போகிறோம், அதெல்லாம் என்னன்றதை சொல்லுவோம். சார் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக சார். அதை வந்து என்னென்ன விஷயம்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றங்கள் வரும், பொருளாதார பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரியே வந்து பொருளாதார பிரச்சனைகளை வந்து லண்டனில் அந்த இங்கிலாந்து பிரதமரை வந்து பதவியே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இந்த தீபாவளி வந்திருக்கு. தீபாவளி கொண்டாடும் போது தீபாவளி பொருட்கள், இனிப்பு பொருட்கள் வாங்க போகிறவங்க, உடை பொருட்கள் வாங்க போகிறவங்கலாம் விலை அதிகமாக இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக இப்படி பொருளாதாரத்தில் ரொம்ப பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்கள் பல வருடங்களாக இதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. கொரோனா வந்ததுலேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது சார். அதே போல் அரசியல்லையும் சில பிரச்சனைகள் வரும்னு சொன்னீங்க. மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனைகள்லாம் அரசியலில் வந்துட்டு இருக்குது. ஒரு நடிகைக்கும் வந்து பிரச்சனை வரும், அது சால்வ் ஆகிடும்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏற்கனவே அந்த குழந்தை பிரச்சனையை சொல்லியிருந்தோம், அதுவும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் தீபாவளியை கொண்டாட போகிறாங்க சார். கண்டிப்பாக தீபாவளி எப்படி கொண்டாடணும் என்ன அப்படிங்கிறத கூட அவங்களுக்கு சொல்லுங்கள் சார். இந்த தீபாவளி வந்து நல்ல வாழ்த்துக்கள், நல்ல வழி. ஆனால் இந்த தீபாவளி வர்றது வந்து அன்னைக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து இது வருது கிரகணம். ஸோ சூரிய கிரகணம் வர்றதுனால மக்கள் வந்து இந்த சூரிய கிரகணத்துக்கோசரம் நம்ம வழி பண்ணோம்னா, சிலர் வந்து பண்ணுறதா இருந்தால் காலையிலே நோம்பு தொத்திட்டு அதனால் சாயந்தரம் வீடை தொடச்சி வழி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாயந்தரம் மொத்தமாக வீடை தொடச்சிட்டு 6:30 மேலே நீங்கள் வந்து நோம்பு நோத்தி அதுக்கான வழி பண்ணுறது நல்ல பலன் கிடைக்கும். 6/25, 5/17 6/25 வரைக்கும் இந்தியாவில் தெரியும். ஸோ இந்தியாவில் சூரிய கிரகணம் இருக்குது. ஆனால் ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு 1:47 ஆரம்பிச்சிருது, மதியானம் 1:47 ஆரம்பிச்சிது. அதனால் சில மூடப்படுவாங்க, அதனால தான் நோம்பு நோத்துறது வந்து வழி வருது லேட் ஆகலாம். பரவாயில்ல, லேட்டானாலும் 6:30 பண்ணி 7:30, 8 கூட நம்ம கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா காலையில் வந்து 7:30 to 8:30 கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா 10:00 to 11:30 வரைக்கும் நல்ல டைம் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் அதே மாதிரி கிரகணம் வர்றதுனால இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இந்த காஸ்மிக் லெவலில் எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சூரியனோட ஒரு நிழல் வந்து, சூரியன் நிழல் வந்து இன்னொரு உன்னோட கிரகத்தோட வழிபட சொல்ல, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் போய் மறைக்க சொல்ல, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பூமியோட நிழல் போய் மறைக்க சொல்ல,
ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருந்தால் நமக்கு வந்து அந்த காஸ்மிக் லெவலோட எனர்ஜி வந்து வந்து பேட் எனர்ஜிகள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை தான் இது காமிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கர்ப்பிணி பெண்கள் அசைவோ இல்லையோ அதோட எனர்ஜி அந்த ப்ரீத்திங் பண்ண சொல்ல, அதனால தான் அவங்க படுக்க சொல்லியோ இல்லை திரும்பி படுக்க சொல்லியோ இந்த எனர்ஜி பேடாக இருக்க சொல்லியோ அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது வர்றதுக்கோ அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். பட் பெண்கள் வந்து இப்போ சாதாரணமாக வழி பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் சில நட்சத்திரங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மேஷராசிக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சரி, அதே நேரத்தில் மிதுநலத்தில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சரி, அதே மாதிரி வந்து சித்திரை சுவாதி அவங்களுக்கு வந்து விசாகம் இது மூணு நட்சத்திரத்துக்கும் சரி, மகரத்துக்கு வந்து திருவோணம் இந்த நட்சத்திரத்துக்காரங்களாம் அன்றைக்கி வந்து முடிஞ்ச அப்புறமா தியானம் கிரகணம் முடிஞ்ச அப்புறமா அர்ச்சனை பண்ணிக்கிறதோ அவங்களுக்கு வந்து ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறதோ நல்ல பலனை கொடுக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கிரகணங்கள் வந்து மழையோ இல்லை வழியோ வரதோ அதை பற்றி நம்ம என்னன்றதை பார்க்கலாம். மற்றபடி அந்த கவலை இல்லை. தீபாவளி வந்து நல்ல வழியாக பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறேன். தங்கம் வந்து கொஞ்சம் வந்து இறங்குற மாதிரி இருந்தாலும் கூட்டிடும், நல்ல ரேட்டு நல்ல வழி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் டாலரோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ டாலரோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வரும். ஒன்று ரெண்டு மாதத்தில் நிறைய ஃப்ளெக்சிபிள் வரதுக்கான வழிகளும் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். வெள்ளையன் கண்டையில் வந்து பண தட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக போகுது, உணவு பிரச்சனையும் வரப்போகுது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஈரோப் கண்டையிலும் வந்து பண பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு முஸ்லீம் நாடுகள் பிரச்சனையாகவும் சில சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ரஷ்யாவில் ஒன்று அந்த போரோட வலு வந்து உருவாக்குவாங்க, உருவாக்கி தான் அமைதியாகும், திரும்பி அதிகமான ஒரு இதுவை உருவாக்க போகிற நிலைமை இருக்குது. சொல்லாரு இந்த மந்த் எண்டு, இந்த மந்த் எண்ட்லேருந்து அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் மழைகள் நமக்கு வர்றதுக்கு மழை நல்ல மழையும் வரும். அதே நேரத்தில் ஒரு நாள் முழுதும் மழை இருக்கக்கூடிய ஒரு நாளும் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் ஒரு நாள் முழுதும் மழை இருக்கும். தமிழ்நாடு முழுதும் பரவலாக மழை இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் வெள்ளம் வரத பார்க்க போகிறோம். ரொம்ப தண்ணி அங்கே அதிகமாக வரதையும் பார்க்கலாம். இன்னும்
ரெண்டு பயலோட சின்னங்கள் உருவாகி வரதையும் பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் கொஞ்சம் மழைகள் இருக்கும், கொஞ்சம் அதிகமான மழை இருக்கிறதையும் பார்க்கலாம். சில இடத்துல பயிர்கள் பிரச்சனை ஆயிடலாம். கர்நாடகத்தில் வந்து அரசியல் குழப்பம் வரும், மழை இருந்தாலும் அரசியல் அங்கே ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதை பார்க்கலாம். அதே நேரத்தில் பிஜேபி வந்து சில மாநிலத்தில் இப்போ எலெக்ஷன் இருக்கிறதால கொஞ்சம் குறையும், கொஞ்சம் குறைஞ்சு தான் வழியாகும், கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நடிகையோட வாழ்க்கை வந்து ரொம்ப குழப்பம் வரும், அதோட பிரச்சனை வரதையும் பார்க்க போகிறாங்க. 90 வயதான நடிகைக்கு உடலும் பிரச்சனையாகிறதையும் பார்க்கலாம். ஒரு விமானம் தரையிறங்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வேறு இடத்துல இறங்க போது அந்த நிலைமை நம்ம பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட் ஏறாமல் இருக்கும், இருந்தாலும் குழப்பத்தில் தான் போவோம். அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அத்தியாவசிய பொருளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அமெரிக்கா 2 பொருள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவை வைக்க போது, அது மூலிமா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் திரும்ப ஒரு வளாகத்தில் திரும்பி வந்து ஒருத்தர் சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய மந்திரி, அதாவது வட மாநிலத்தில் அவரால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்கலாம். எதிர்கட்சிகள் வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வழி மறையும், சில குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகிறது நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள்
உலக நாடுகள் ஒன்று சரியான பிரச்சனையில் வருத அடுத்த வாரம் எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க சார், அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு. சார், நீங்கள் சொன்னது மாதிரி இந்த இங்கிலாந்துடைய பிரதமர் பதவி விலகிட்டாங்க, இனிமேல் பொருளாதாரம் நம்ம இந்தியாவிலையும் மற்ற நாடுகள்லையும் எப்படி இருக்கும் சார்? எப்படி அதுக்கான பலன் வரும்? அடுத்த வருஷம் பிப்ரவரிக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக பண பிரச்சனை, பணம் வீக்கமாகிடும், ரொம்ப டாலர் மதிப்பு ஏற ஏற நம்மளோட இது வந்து ரொம்ப கம்மியான, இருந்தாலும் தாக்கு பிடிக்கும் ஒரு வழி, சில வழிகள் சில கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கான வழிகள் பண்ண சொல்ல கண்டிப்பாக நல்லா தாக்கு பிடிச்சி இந்தியா ஓரளவுக்கு வரதை நம்ம பார்க்கலாம். சார், போன தடவை சொல்லும்போது சொன்னீங்க இந்த காங்கிரஸில் வந்து தலைவர் மாற்றம் வந்து நிகழும், இவர் தான் தலைவராக வருவார். நீங்கள் அதுபோல் மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக வந்துட்டார், மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக வந்ததால் இந்தியாவினுடைய ஆட்சியில் மாற்றம் ஏற்படுமா? இப்போ ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவாக இருக்குது, அந்த இடத்துக்கு காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படிங்கிறத சொல்லுங்க. கொஞ்சம் அதாவது இது மூலயமா கொஞ்சம் பெருக்க சீட்டோட கொஞ்சம் கொஞ்சம் சீட் அவங்க வர்றதுக்குன்னா கொஞ்சம் பாரதிய ஜனதாவோட கொஞ்சம் மதிப்புகள் ஆனால் அவங்களோட இது வந்து வலுவாக இருக்கும், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு வழி வரதை பார்க்கலாம். ஓகே சார், இப்போ குஜராத்தில் வந்து தேர்தல் வரப்போகுது, குஜராத்துடைய தேர்தலில் வந்து கெஜ்ரிவாலுடைய கட்சி வந்துடுமோ என்னவோன்னு பயந்துக்கிட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ரொம்ப ஜரூராக தன்னுடைய பிரச்சாரங்களை பண்ணுது, தேர்தலில் தள்ளி வச்சிருக்குன்னுலாம் எல்லாம் பேசிக்கிறாங்க சார். ஏன்னா ஏற்கனவே பஞ்சாப் மாநிலத்தில் கெஜ்ரிவால் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு டெல்லியை தொடர்ந்து, அதே போல் குஜராத்லேயும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் சம்மந்தப்பட்டவங்க பேசிக்கிறாங்க. அங்கே எந்த கட்சி சார் ஆட்சிக்கு வரும்? ஆனால் இப்போ வந்து அந்த கெஜ்ரிவாலோட இது வந்து ஆம் ஆத்மி தானே, ஆம் ஆத்மியோட இது வந்து நல்ல வலுவாக தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும், இருந்தால் டஃப்பாக இருக்கும், என்னால் பிஜேபிக்கு வந்து ஒரு வழி வந்துடும், சில கூட்டமைப்பினால் நமக்கு வந்து பிஜேபி வலுவாகிடும் அப்படின்றத சொல்கிறேன். சார், இப்போ தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னீங்க, அது எந்த ரூபத்திலன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து சட்டசபை கூடினப்போ இரண்டு அறிக்கைகள், இரண்டு நீதிபதிகளுடைய கமிஷன் அறிக்கைகள் வெளியிடப்பட்டது. அதில் ஒரு அறிக்கை வந்து ஜெயலலிதாவுடைய மரணம் பற்றிய ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கை வெளியிட்டு மிகப்பெரிய பூகம்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு இந்த நான்கு பேர் தான் காரணம் என்பது போல் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் மூலம் ஏதாவது விசாரணை கமிஷன்கள் அமைச்சு அவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா என்னன்னு தமிழ்நாட்டில் பேசிக்கிறாங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா வழக்கு பார்த்துக்கோ, வழக்கோட தீர்ப்பு அதோட வழியில் வர சொல்ல நம்ம பார்த்துக்கலாம், இப்போ அதுக்கான முடிவு இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரி சார், அதே போல் சார், இந்த ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் வந்து அங்கே துப்பாக்கி சூடு நடந்து நம்முடைய ஜனங்களை வந்து குருவி சுடுற மாதிரி ஒரு 13 பேரை சுட்டுட்டாங்க, அதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்டது. அந்த அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிஷனும் வந்து இது ரொம்ப தவறான ஒன்று, இதுக்கு காரணமானவர்கள் 17 பேர் மேலே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கமிஷனும் வந்து ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கு. அதே போல் அந்த கமிஷனுடைய பரிந்துரையை பார்த்த முதல்வர் அவர்கள் தவறு செய்த அந்த 17 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும், அதே துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம முதல்வர். அதே போல் நேற்று வந்து டிஜிபி ஒரு 4 போலீஸாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இது எப்படி போகும், என்ன ஆகும்? இன்னும்
நீங்கள் இது வலுக்கொண்டு கோர்ட்டுக்கு போய் அதோடய தீர்ப்பை வழி பண்ணிவிடுவாங்க. ஸோ வலுக்கொண்டு செய்வாங்க. ஆனால் இது நல்ல ஒரு ஒரு என்ன பிரச்சனை இருக்குன்றது அதை பார்த்து அதுக்கான வழி பண்ணுறதுக்கான இதுவாக இருக்கும், நல்லபடியான ஒரு தீர்ப்பும் கிடைக்கும். சார், இப்போ மலேசியாவில் வந்து தேர்தல் வருது, இந்த தேர்தலில் யாருடைய கை ஓங்கி ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு மலேசிய மக்கள்லாம் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். அதாவது ஏற்கனவே பழைய இதுவாக இருந்தார், அவர் நிலமை தான் அங்கே வரணும், அங்கே தான் வரக்கூடிய நிலைமைகள் அதிகமாக இருக்குன்றது சொல்ல ஒரு புது இது வந்திருக்கு. ஆனால் அவங்களால இருந்தாலும் ஏற்கனவே இருந்தவர் வந்து ஒரு புது வழியாக செஞ்சு அவங்க எடுத்துன்னு வருவாங்க அப்படின்றத சொல்கிறார். சார், இப்போ தீபாவளி இப்போ வருது, இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம், கார்த்திகை மாதம் என்றாலே வந்து விளக்குகளை ஏற்றி சிவனுக்கு வழிபடுற மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக இப்போ நமக்கு நடக்கிறது ஐப்பசி, அடுத்த மாதம் தான் கார்த்திகை வரும். கார்த்திகைன்றது சிவனுக்கு உகந்தது, வீட்டில் விளக்கேற்றி வழிபண்ணுறது. காரணம் என்னென்னா, நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து பனி, ஸோ பனி வந்து தோங்குற நேரம். இந்த பனி தோங்குற நேரத்தில் வந்து விளக்கேற்ற சொல்ல வீட்டோட வெளிச்சங்கள், வீட்டில் வந்து அந்த பனியோட படர்ந்த நிலைகள், இதெல்லாம் வந்து நமக்கு அந்த வெளிச்சமாக இருக்க சொல்ல அந்த ஜோதி ஏற்ற சொல்ல விரிவடைந்து புரிதவங்களுக்கு வழிவிடும். அப்போ அதில் வரக்கூடிய கெட்ட காஸ்மிக்கோட எனர்ஜி, ஸோ அந்த பனியில் வரக்கூடிய, ஏன்னா பனி தோங்குற காலத்தில் வந்து சளி வந்துடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் தான் சளி காஃப் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் நிறைய வரக்கூடிய அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம விளக்கேற்ற சொல்ல வழி வரும். ரெண்டாவது வந்து விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லது. அந்த பனி காலத்தில் வந்து விரதம் இருக்க சொல்ல உடல் வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து எல்லாமே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், தியானம் பண்ண ஆரம்பிக்கணும், வழி பண்ண ஆரம்பிக்கணும், அதெல்லாம் பிராணாயணம் பண்ண வைக்கிறது, யோகா பண்ணுறது, அந்த டைமில் ஆரம்பித்தால் தான் வலு கிடைக்கும் உடம்பு. ஸோ உணவு வந்து கரெக்டாக எடுத்துக்கும், வலு கிடைக்கும், அந்த மாதிரி பாதைகள் நல்லா நிறையெல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான் அந்த வழியை வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தில் திங்கக்கிழமையில் வந்து கார்த்திகை சோமவாரன்றது ரொம்ப ஃபேமஸ். சிவனுக்கு வந்து வழி பண்ணி விரதம் இருந்து வழி பண்ணுவாங்க. விரதம் இருக்க சொல்ல நம்ம வந்து ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் உணவு விரதம் இருக்க சொல்ல பழங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நைட்டில் நம்ம சாப்பிட்றப்போ கண்டது சாப்பிடக்கூடாது, இட்லியோ இல்லைன்னா சப்பாத்தியோ ஏதோ நம்ம எடுத்தோம்னா உப்பு இல்லாமல் சாப்பிடும். உப்பு இல்லாமல் சாப்பிட்டா தான் அப்போ அந்த ஈக்குவலைசேஷன் வரும், புரியுது எனக்கு. இல்லைன்னா இந்த பாடி வந்து இது வரும், உப்பு இல்லாமல் சாப்பிட்டு சொல்ல தான் ஏற்கனவே நம்ம வந்து பாடி வந்து ட்ரைன் ஆக சொல்ல உப்பு தேங்கி இருக்கும் எல்லா இடத்துலையும், அது வந்து ட்ரை ஆகி வெளியே வரணும். அப்போ நம்ம உணவு போட சொல்ல அது ட்ரை, அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பக்குவ முறையாக வச்சுருந்தாங்க. ஸோ உணவே சில சாமிங்களுக்கு வந்து படைக்க சொல்ல உப்பு இல்லாமல் படைப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில தெய்வங்களுக்கு படைக்க சொல்ல உப்பு இல்லாமல் படிவாங்க, புரியுது எனக்கு. அந்த மாதிரி ஒரு நேரம், அது காரணம்னா நம்ம உணவு எடுத்துக்க சொல்ல விரதம் இருக்குது இருக்க சொல்ல அதெல்லாம் பண்ணுறது நல்லதுன்றதை சொல்லுவாங்க. ஸோ கார்த்திகை இது வந்து அது இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரியும், திருவண்ணாமலை ஜோதி. ஸோ சிவனோட வழியில் ஏற்றப்படக்கூடிய ஜோதி, அதாவது அம்பாள் ஊசி முறையில் நின்று எல்லாரையும் வழி பண்ணி தன்னோட இறைவன் தெய்வத்தை அடையக்கூடிய நிலையை தான் அந்த விரதத்துக்கு காரணமே. ஸோ அம்பாலே வழி பண்ணி விரதத்தை பண்ணக்கூடிய நிலைமையாக செய்யக்கூடிய காரணம் தான் அது வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து கார்த்திகை தீபம் கார்த்திகேயனுக்கு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க, கிடையாது. முழுக்க முழுக்க இந்த அம்பாலோட விரதத்தில் உபரிவனுக்கு அதுதான் உண்ணாமலை அம்மன் சொல்லி நம்ம திருவண்ணாமலையெல்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையான இதுன்றதை சொல்கிறார். சார், இப்போ நேற்று பிரதமர் வந்து இந்த பத்ரிநாத் கேதர்நாத்லாம் போய் சாமி கும்பிட்டுருக்காரு, சிவனை கும்பிட்டுருக்காரு. அவர் அடிக்கடி இந்த மாதிரி தீபாவளி சமயத்தில் சிவனை வழிபட்டு இருக்காரு, அதுக்கு என்ன சார் ரீசன்? சிவனை வழிபடுறது செய்கிற காரியம் வலுவாக வருது தான். ஓஹோ, செய்கிற காரியம் வலுவாகவும் செய்கிற காரியம் எதாக இருந்தாலும் கரெக்டாக வரணும். எந்த காரணம் எதுலேயும் நான் வந்து
வழி அவருக்கு அவர் மனசில் புரியுது அவனுக்கு நம்ம வந்து கரெக்டாக பண்ணின்னு போகணும் அப்படின்றதுனால தான் அந்த சிவனை வேண்டார். சிவனோட வழிபாடே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு வழி தான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓ, அப்போ யார் வேணாலும் சிவனை வந்து நம்ம காரியங்கள் வெற்றி அடையணும், காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வந்து சிவன்கிட்ட வச்சா அது நடக்கும் அப்படின்றீங்க. பிரார்த்தனை வந்து அதாவது எல்லாம் கெட்டதனமாக வச்சிங்கன்னா ஆக முடியாது, நல்லதனமாக நல்ல வழி அப்படிது எனக்கு ஒரு ஆமாம் ஒரு இந்தியாவே வழி நடத்துகிறவர் என்ன சொல்லுங்க, எவ்வளோ இவ்வளோ அவரோட எவ்வளோ மைண்ட் வந்து எவ்வளோ டிப்ரெஸ் இருக்கும், எவ்வளோ ஹெல்த்தாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமை வேணும்னா அந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் உட்காந்து தியானத்தில் உட்காந்தாங்கன்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டெப் என்ன வழி வரும், எது செஞ்சால் வழி வரும்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும். அதனால தான் நம்ம வந்து தியான வழிமுறையும் யோகா வழிமுறையும் பயன்படுத்த காரணமே அதான். சார் ரொம்ப மகிழ்ச்சி. சார் நீங்கள் பல பதிவுகளில் இந்த மழை வெள்ளத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மழை சீசன் ஆரம்பிச்சாச்சு, புயல் கூட உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு புயல் வரப்போ தான் சொன்னார். ஆமாம் சொன்னீங்க நீங்கள். இந்த மழை வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா, எப்படி இருக்கும் சொல்ல இந்த கிரவுண்டை முடிஞ்சு வழி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புயலும் இருக்குது, கண்டிப்பாக புயல் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பரவலாகவே நல்ல மழை இருக்கும், அது இல்லாமல் சென்னையில் ஒரு நாள் மழை இருக்குன்றது சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னொன்று ஒரு மாநிலத்தில் வெள்ளம் வரதே நம்ம பார்க்கலாம். ஏன்னா தீபாவளி அன்றைக்கி புயல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதான் கண்டிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் இருக்கிறதுனால அந்த கிராமத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்துக்கு முன்னாடியில் கிராமத்துலேயும் கண்டிப்பாக சரியான ஒரு மழை வந்து தான் போகும். ஓகே சார், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடார்கோடி அரசர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அரசரோட பிளஸ்ஸிங் நம்ம எல்லாருமே நல்லா கொண்டாடி வழிபடுவோம். நல்ல வழி பண்ணுங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல மனசில் வலிமையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. நல்ல எண்ணங்களை வளர்க்கக்கூடிய நிலமை இருந்ததுதான் நம்ம எல்லாமே சாதிக்கலாம், நமக்கு எல்லாமே வழி கிடைக்கும். நம்ம போகிற காலங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலங்கள் இருந்தாலும் அந்த காலத்தை வந்து வெல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம உடலையும் நம்ம மனதையும் வளர்த்துக்குன்னு நம்ம வழி பண்ணிக்கிறது அதுதான் இந்த கொண்டாட்டம், அதுதான் தீபாவளியோட கொண்டாட்டம்ன்றது என்னோட மனசார்ந்த ஒரு வழி. வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.